வெறும் 5 ரூபா செலவில் ஒரு நாள் பூரா சுற்றிட்டு பொழுதுபோக்கு பண்ணுறதுக்கு அருமையான இடம் தாங்க நம்ம கொடிவேரி. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற இம்பார்ட்டட் டூரிஸ்ட் பிளேஸ்லேயே முக்கியமானது இந்த கொடிவேரிங்க. இந்த கொடிவேரி செக் டேம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டுகளுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினி இண்டஸ்ட்ரீஸை சேர்ந்தவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான பிளேஸுங்க. ஏன்னா தமிழ் படங்களில் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா இந்த கொடிவேரியில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் எந்தெந்த சீனெல்லாம் இங்கே வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்கலாம். அது போக கொடிவேரியில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுங்கிறதையும் பார்க்க தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உள்ள வாங்க போகலாம். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சத்தியமங்கலம் அண்ட் கோபிச்செட்டிப்பாளையம் ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் தான் இந்த கொடிவேரி செக் டேம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் ஈரோட்டிலேருந்து வரும்போது கோபி வழியாகவும் கோயம்புத்தூர் சைடுலேருந்து வரும்போது சத்தி வந்து வர்றதும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டேம்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு 5 ரூபா சார்ஜ் தாங்க. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா முன்னாடியே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி. குழந்தைகளை விளையாடிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கே குழந்தைங்க நிறைய பேர் விளையாடிட்டுருக்காங்க. அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா ஒரு கப்பல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்று வியூ பண்ணுற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே பீஸ்ஃபுல்லாக நின்று பார்த்தா செமையாக இருக்குதுங்க. சுற்றி பார்த்தீங்களா தென்னந்தோப்பு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நடுவில் தண்ணி, அழகாக இருக்குது இந்த வியூ. இந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே பார்க் வழியாக வெளியே வந்துட்டு மறுபடியும் டேம் சைடு போனீங்க அப்படின்னா ஒரு வியூ டவர் கொடுத்துருக்காங்க. இந்த வியூ டவரில் மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா கொடிவேரி டேமோட ஓவரால் ஏரியல் வியூ மாதிரி பார்க்கலாங்க. நான் மேலேருந்து பார்க்கும்போது ஏரியல் வியூலேருந்து பார்த்தா டேம் வேறு லெவலில் இருக்குதுங்க. அங்கே பாருங்கள் எத்தனை பேர் தண்ணியில் ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே கீழே இறங்கி டேம் இருக்கிற பக்கம் வந்துட்டேங்க. இது ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வழியாக நடந்து போய் நம்ம ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு போகிற மாதிரி போகலாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபால்ஸில் தண்ணி கொட்டுறது பாருங்கள், எவ்வளோ ஆர்ப்பரித்து கொட்டுறதுன்னு பாருங்கள். வேகம் இப்படி வேகமாக கொட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிக்கிறது நமக்கு சேஃபுங்க. அப்படியே மெதுவாக உள்ளே என்ட்ரானோ இந்த ஒரு சில சைடெல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, தண்ணி அப்படியே வெள்ளி அருவி மாதிரி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கண்கூட பார்த்த இடங்க இது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் கொடிவேரிங்கிறது செக் டேம்லேருந்து தண்ணி கொட்டுறது தான் நல்ல ஃபேமஸ். நல்ல சம்மர் கிளைமேட்டில் நல்ல உடம்பு சூடு ஏறினக்கப்புறம் இந்த ஃபால்ஸில் வந்து அந்த சில் வாட்டரில் குளிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சின்ன வாக் போனோம்னா அந்த பிரிட்ஜு கீழே பார்த்திங்கன்னா லைனாக மீன் கடை போட்டிருப்பாங்க. நமக்கு வேணுங்கிற மீன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேயே பார்த்திங்கன்னா மீன் குழம்போட சாப்பாடு சேல்ஸ் பண்ணுவாங்க. வெறித்தனமாக இருக்கும், நல்லா ஒரு ஆனந்த குளியல் போட்டுட்டு அந்த மீன் குழம்போட சாப்பாடை சாப்பிட்டு கூடவே அந்த மீன் ஃப்ரையை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்குதுங்களே வேறு லெவலுங்க. அதெல்லாம் நாங்கள் உள்ளே போன உடனே லைனாக பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு கடையிலையும் மீன் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு அக்கா கடையில் பார்த்துட்டு சரி இந்த மீன் ஃப்ரை பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தோம். அந்த மீன் குழம்புல பீஸோடு கொடுக்குறாங்க. அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க. ஒரு மினிமம் சார்ஜில் ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு அருமையான பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது கொடிவேரின்னு தான் சொல்லணும். இவ்வளோ நேரம் கொடிவேரி அப்படிங்கிறது உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இந்த கொடிவேரிக்கு தமிழ் சினி இண்டஸ்ட்ரிக்கு என்ன லிங்க் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கோபிச்செட்டிப்பாளையத்தை பார்த்திங்கன்னா குட்டி கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்க. தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் எடுத்த நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி இந்த மாதிரி ரெண்டு மெயின் டவுன் ஒட்டியே தாங்க எடுத்திருந்தாங்க. அப்படி கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் எடுத்த முக்கியமான சில படங்களில் சில சீன்களில் பார்த்திங்கன்னா நம்ம கொடிவேரியில் தான் எடுத்திருப்பாங்க. அது என்னென்னங்கிறத நம்ம லைனாக பார்க்கலாங்க. கிளாசிக்கல் மூவியான இது சத்தியம் படத்தில் வர்ற சரவண பொய்கையல் சாங் பார்த்தீங்கன்னா கொடிவேரியில் தாங்க ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவாசு டைரக்ஷனில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த சின்ன தம்பி படத்தோட முக்கியமான போர்ஷன்ஸ் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கொடிவேரியில் தான் எடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலாக பிரபுவோட வீடு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கொடிவேரி டேமுக்கு மேலே தான் இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. பாக்யராஜ் நடித்த இது நம்மால் படத்தோட முக்கியமான போர்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடிவேரி டேம் ஒட்டி தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமுண்டி படத்தில் வர்ற முத்து நகையே சாங்கோட முக்கியமான நிறைய போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடிவேரி செக் டேம் ஒட்டி தான் எடுத்திருப்பாங்க. பாட்டுவாதியர் படத்தில் செம ஹிட்டான நீதானே நாள்தோறும் சாங் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபு நடித்த செந்தமிழ் பாட்டு படத்தோட முக்கியமான போர்ஷன்ஸும் நம்ம கொடிவேரியில் தான் எடுத்திருப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு ஏதாவது படம் நம்ம கொடிவேரியில் ஷூட் போயிருந்தது தெரிஞ்சிருந்தால் கூட அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விளாகில் சந்திப்போம். அண்டில் தன், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் பிரகதீஷ்.